பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் சனாதன தர்மத்தில் பார்த்தா பலவிதமாக நம்மளோட எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கான முறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா சகுனங்களை குறிப்பது அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது அதன் மூலமாக எப்போ அந்த பஞ்சபட்சிகளில் ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போதோ அல்லது அது ஒளி எழுப்பும் போதோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை ரொம்ப டீட்டெயில்டாக படித்தவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். இப்போ அந்த பஞ்சபட்சிகளில் ஒன்று கழுகுன்னு சொல்லப்படுறது, அதாவது நம்ம கருடாழ்வார் அப்படின்னு சொல்லுவோம், கருடன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கருடனை நீங்கள் எந்த கிழமையில் பார்த்தா உங்களுக்கு என்ன நன்மை நடைபெறும் அப்படிங்கிறதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பெரும்பாலும் கருடனை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுவரை நோய்வாய் நீங்கள் பட்டிருந்தாலுமே இனிமேல் அந்த நோயெல்லாம் சீக்கிரம் அகன்று போகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே திங்கக்கிழமை அன்னைக்கு கருடனை தரிசிச்சிங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப அமைதி நிலவும். இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவாக இருக்கலாம், தேவையில்லாமல் ஏதாச்சும் மனக்குழப்பம் வந்திருக்கலாம், இது எல்லாமே போயிட்டு ரொம்ப அமைதியான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் நிலவும் அப்படிங்கும்போது தான் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு கருடனை பார்க்க முடியும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருட தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களோட எதிரிகள்லாம் உங்களை விட்டு தெரித்து ஓடிவிடுவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது எதிரிகள் பயம், எதிரிகள் தொல்லை எல்லாமே நீங்க பெறும் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. புதன்கிழமை அன்னைக்கு கருட தரிசனம் செஞ்சீங்கன்னா புத்தி அறிவு வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது கல்வி ஞானம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே வியாழக்கிழமை அன்னைக்கு கருட தரிசனம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருட தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வ மலையே கொட்டும், செல்வ வளம் உங்கள் வீட்டில் பெருகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு கருட தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் ஏற்படும், அதாவது முக்தி நிலையை உங்களால் அடைய முடியும், அதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெரும்பாலும் இந்த நாட்களில் நீங்கள் கருடனை தரிசிக்கிறீங்க அப்படிங்கும்போது கீழே குனிஞ்சு நிலத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு பகவானை நினச்சிக்குங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடைபெறும். இந்த தொகுப்பிற்கான கேள்வி, நவகிரகங்களில் சூரியனின் மகனாக கருதப்படுபவர் யார்? மீண்டும் கூறுகின்றோம், நவகிரகங்களில் சூரியனின் மகனாக கருதப்படுபவர் யார்? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். மறக்காமல் இப்பதிவை உங்களது நண்பர்களுடன் ஷேர் செய்யவும்.